நிறைய பேருக்கு ரைபேக்கை தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ சமீபத்தில் ஒரு 5 வருஷமாக ரெஸ்லிங் பார்க்குறீங்களே, அவங்களுக்கு ஏறத்தாழ பழைய மேட்சஸை பார்த்தா தெரியும். ஆனால் இந்த 2013 இருக்கிற ரெஸ்லிங் பார்த்த எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரைபேக்குடைய திறமையை பற்றி நல்லாவே தெரியும். ரைபேக் அப்படிங்கிறது எங்கள் எல்லாருக்குமே கோல்டுபர்க் மாதிரி தான் காட்டப்பட்டார். கோல்டுபர்க் எப்படி பார்த்தீங்கன்னா யாரை பார்த்தாலும் அஞ்சாதவனோ அதே மாதிரி தான். குறிப்பாக ரைபேக்கு கிட்ட எந்த விதமான சாம்பியன்ஷிப்புமே போகலை. அப்போ கூட இவன்கிட்ட ஏதாவது சாம்பியன்ஷிப்பு போயிட்டுன்னா வாங்கிறது ரொம்ப கஷ்டம்ப்பா. அந்த அளவுக்கு செம்மையாக இருக்கான், 3-4 பேரை தூக்கி போட்டு மிதிக்கிறான். அதுலேயே பார்த்தீங்கன்னா ரைபேக்குக்கு ஃபேன்ஸ் நிறைய பேர் இருந்துட்டாங்க. அவர் WWE-யில் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நெக்ஸஸில் இருந்திருக்கலாம், பாடி கார்டு அறந்துருக்கலாம், சின்ன சின்னதாக பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் பண்ணி இந்த லெவலுக்கு வந்திருக்கலாம். ஆனால் WWE பார்த்தீங்கன்னா ரைபேக்குக்கு கொடுத்த வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறமா யாருக்குமே கொடுக்கல, ஈவன் பிரான் ஸ்டோமனுக்கு கூட கொடுக்கல. ரைபேக்கை ஃபேன்ஸ் எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க. டைரெக்டாக பார்த்தீங்கன்னா WWE சாம்பியனான CM பாங்கையை எதிர்கொள்கிறதுக்கு ரைபேக்கையும் ரெடி பண்ணாங்க. ஆனால் அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா CM பாங்க மூலியமாக ரைபேக்கோடைய வாழ்க்கை முடியும்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. ஆக்சுவலி ரைபேக் பார்த்தீங்கன்னா தலைக்கணும் அதிகமாகவே ஆயிட்டு, ஏன்னா அவர் ஒரு ஜூனியர் ரெஸ்லர், சீனியர் ரெஸ்லரான CM பாங்கு கூட பார்த்தீங்கன்னா சண்டைப்படும் போது கொஞ்சம் பார்த்து எடுத்து சண்டைப்படணும், நான் தண்டா அப்படின்னு சொல்லிட்டு CM பாங்கை தூக்கி போட்டு பெண்டக்களை போட்டுட்டார். அவருடைய கழுத்திலம்பையே உடச்சி விட்டார். WWE சாம்பியனாக இருக்கிறாரு, நல்ல வேலை பெரிய லெவலில் எதுவும் ஆகலை, இல்லாட்டா அன்னைக்கே டைட்டில் வெக்கட் பண்ணியிருப்பார். இதனால் நம்மளுடைய CM பாங்க் சும்மா இல்லாமல் WWE மேலே பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. ரைபேக் வந்து சேஃப்டியான ரெஸ்லர்லன்னு சொல்லிட்டு அதனால் அந்த ஃபியூடை அப்படியே பாதிலே நிறுத்தி விட்டானுங்க. அடுத்தது ஜான்சினாவும் இதே தான் கம்ப்ளைண்ட் பண்ணார். ஜான்சினா பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 3 தடவை பார்த்தீங்கன்னா ரைபேக்கு கூட மோதியிருக்காரு. 3 தடவையும் பார்த்தீங்கன்னா ரைபேக் வந்து இதே கம்ப்ளைண்ட்டை தான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தார். ஸோ அதனால் ரைபேக்குக்கு மேலே இருந்த டப்னிக்கை WWE பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிருச்சு. அதுக்கப்புறமா என்ன, டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரைபேக்கை டம்மியாக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா ரைபேக் பார்த்தீங்கன்னா பழைய எப்படி WWE வாய்ப்பு கேட்டு WWE பார்த்தீங்கன்னா அகைன் கொடுத்தாங்க 2016 இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் அளவுக்கு. அதாவது முதல்ல அவரை காட்டினது வேர்ல்டு டைட்டில் அளவுக்கு, ரெண்டாவது காட்டினது மிட் கார்ட் டைட்டில் அளவுக்கு, அதுவும் பெரிய லெவலில் போதாங்க. அப்போதைக்கு டாமினேட்டாக இருந்த ரோமன் ரெயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவர் WWE வந்து 3 வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா $3 மில்லியன் வாங்குற அளவுக்கு பெரிய ஆள் ஆகிட்டார். ஆனால் ரைபேக் பார்த்தீங்கன்னா வெறும் $1 மில்லியன் கூட வாங்கலை, அதுக்கும் காப்பகுதி தான் வாங்கிட்டு இருந்தார். என்னடா இது, 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்களாம் 3 மில்லியன் வாங்கிட்டு கிடக்கான், நான் வந்து இன்னும் 1 மில்லியனுக்கு கீழேயே இருக்கேன்னு சொல்லிட்டு வெறுப்பில் பார்த்தீங்கன்னா WWE சண்டை போட, WWE பார்த்தீங்கன்னா நீயும் வேண்டாம் ஒட்டும் வேண்டாம்னு சொல்லிட்டு டோட்டலாக வேறு விட்டுட்டாங்க. பன்முக திறமைகள் ரைபேக்குக்கு இருக்குது, பாடி ஃபில்டிங் இருக்குது, ரெஸ்லிங் ஸ்கில் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் யாருக்கிட்ட எப்படி அனுசரித்து சண்டை போடணும் அப்படிங்கிற திறமை இல்லாததுனால ரைபேக்குடைய வாழ்க்கை டோட்டலாக குப்பையாக போயிடுச்சு. சரி, இப்போ ரைபேக் என்ன பண்ணுறாரு, ஃபுட் ரிவ்யூ பண்ணிட்டுருக்காரு அவருடைய சேனலில். வேறு என்னத்தை பண்ண, எந்த ரெஸ்லிங் கம்பெனி போனாலும் அவர் ஏற்றுக்க மாட்டேங்காங்க. அதனால ரெஸ்லிங் கெரியரில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியரில் இருக்கிறார். மறக்காமல் தொடர்ந்து ரெஸ்லிங் செய்கிற தமிழை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.